நில்லுங்கய்யா என்னையா அது கட்டை கையுமா வந்திருக்கீங்க எல்லாம் சேர்ந்து பேங்க்ல போட்ட பணத்தை ராசப்பன் கொள்ளை அடிச்சிட்டா அதுக்கு என்ன சொல்றீங்க அவன் கையாடல் பண்ணல அவனை கைது பண்ணி கூட்டி போயிருக்காங்க அவன் திரும்பி வந்த உடனே என்னையா விசாரிச்சுட்டு உங்க பணத்தை கொடுக்க சொல்றியா நல்லா குடுப்பீங்க அவன் நம்பிட்டாங்க நாங்க நடத்த நினைக்கிறோம் நாங்க போட்ட பணம் எல்லாம் என்னையாது வீட்டுக்குள்ள போங்க எனக்கு பத்திரம் இதுக்கு விண்ணப்பமும் ஏன் பேர் வைக்கல அட மகஜர்னு ஏன் பேர் வைக்கல பத்திரமா இரும்பு போட்டிலே இருக்கணும் அதுக்கு தான் பத்திரம்னு பேர் வச்சான் அதுவே படிதாடி வந்துச்சுல பேசுப்பா பேசு விளக்க சொல்ற நிலைமையில நீ இருக்கிற ஆனா கேட்கற நிலைமையில் நான் இல்ல சொத்து பத்து போனாலும் பரவாயில்ல மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ராசப்ப இப்ப நீ பணம் கொடுக்க போறியா இல்லையாப்பா ஏப்பா இப்ப கோவப்படுற ஊர்ல இருக்கிற சொத்தெல்லாம் உங்க பேர்ல வாங்க வேண்டியதா உங்களை எம்எல்ஏ ஆக்கினேன் நீங்க உங்க சொத்தையே அடமான வச்சு கடை வாங்குறீங்க இதுக்கு எம்எல்ஏ ஆகுன இந்த பாரு சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு பேசாம இருங்க பொட்டி பொட்டிய பணம் வர நான் ஏற்பாடு பண்றேன் ஆனா நீ ரொம்ப தொல்லை பிடிச்சவன்ப்பா மேடையில வந்தாலும் பேசிக்கொள்ற பணம் வாங்க வந்த இடத்துலயும் பேசிக்கொள்ற இம்சப்பா உன்னோட பேச்சு வச்சுதானப்பா தொழில நடக்குது ஆகவே கோபால் அவர்களே நான் என்ன சொல்றேன்ப்பா நீ பத்திரத்து கொடுப்பா நான் வேற இடத்துல பணம் வாங்கிக்கிறேன் ஐயோ இல்லப்பா நீ ரொம்ப பேசுறப்பா பேசுறப்பா பேச மாட்டேன் வெளியில பத்து வட்டிப்பா நம்மளுக்கு டேலி தானே சரி கொடு பேங்க் புக்ல உள்ள ரெக்கார்ட் படி அவங்க கணக்குல போட பணம் திருப்பி கொடுத்துடலாம்ல சார் கொடுத்துறேன் சார் ஐயா கலெக்டர் பேங்க் அதிகாரிங்களே இவங்க பணத்தை இவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க அத நான் வேண்டான்னு சொல்லல ஆனா அதுக்கு முன்னால இவங்க கிட்ட நாலே வார்த்தை பேசிக்கிறேன் நாலு வார்த்தை தான் பேசுவேன் அதுக்கு மேல இவங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன் வணக்கம் உங்க பணத்தை எல்லாம் பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சிட்டாங்க அதை திருப்பி தர்றாங்கன்னு சொன்னோட வரிசையா நின்னு வாங்க வந்துட்டீங்க அது என்னப்பா அது எவனாவது ஏதாவது குடுக்கறானா லைன் கட்டி நிக்கிறீங்க
யாராவது இலவசமா அரிசி போடுறாங்கன்னா அதையும் வரிசையில் நின்று வந்து வாங்கிக்கிறீங்க, எவனாவது இலவசமா வேட்டி சட்டை கொடுக்குறான்னா அதையும் வரிசையில் நின்று வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா கொள்ளையடிக்க மட்டும் கூட்டம் கூட்டமா போவீங்க. அன்னைக்கு ஒரு தலைவர் செத்துட்டான்னு மெட்ராசிய கொள்ளையடிச்சானுங்க அந்த ஊருக்காரங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? காடுகரை வீடு வாசல் சொத்து பத்து போனாலும் பரவாயில்ல, தம் பேரு கட்டக்கூடாது, மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் வித்து உங்க முன்னாடி பணமா வச்சுட்டு கட்டின வேட்டி சட்டையோட நிக்கிறான் ராசப்ப. அவன் வீடு வந்து கொள்ளையடிச்சீங்க, அவன் மாடுகண்களை புடிச்சிட்டு போனீங்க, அவன் இருந்து இந்த குடிசைக்கு நெருப்பு வச்சு சாம்பல் ஆக்கிட்டு இன்னைக்கு பணத்தை திருப்பி தராங்கன்னு சொன்ன உடனே ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி பரிதாபமா நிக்கிறீங்களா? டே டே, நீங்க பெரிய ஆளுங்கடா, கெட்ட கேப் மாறிடா நீங்க. இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், எல்லா கட்சிக்காரங்க மாதிரி ஆட்சியில் இருக்கும் போது நீ லஞ்சம் வாங்கி பணம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாய்கள் எல்லாம் வந்து ஓ வீட்டு முன்னால கைகட்டி நிக்கும்ல. நீ என்னமோ ஊரை திருத்த உலகத்தை திருத்தன உண்மை பேசின, இவனுக்கு நல்லவரையே தெரியாதுப்பா, தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க, அவன் செத்ததுக்கு அப்புறம் சில வைக்க அலைவானுங்க. இவர்களுக்கெல்லாம் இவனுக்கு ரூட்லயே போய் திருப்பி அடிக்கிறானுங்க பாரு, அவர்களுக்கு தாப்பா இவனுக்கு மாலை போடுவானுங்க, கால் உழுந்து மரியாதை செய்வானுங்க, அவனுக்கு தாப்பா இவனுக்கு கரெக்ட். ஏப்பா இவனுக்கு என்னைக்கப்பா நல்லவங்கிட்ட பார்த்து ஓட்டு போட்டிருக்கானுங்க? இவனுக்கு கணக்கு என்ன? ஒரு ஓட்டுக்கு ஒரு பித்தளை கூட, ஒரு பித்தளை சொம்பு, ஒரு பித்தளை பாராளு தானப்பா போட்டிருக்கானுங்க. இவனுக்கு ரேஞ்சுக்கு அதை ஒரு நாள் பிசினஸ் ஆக்கி கரெக்ஷன் பண்ணிட்டானுங்க, அவனுக்கு ரேஞ்சுக்கு அதை அஞ்சு வருஷம் பிசினஸ் ஆக்கி லஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுகளை கொள்ளையடிக்கிறதுல தப்பே இல்ல, இவனுகளை அடிக்கிறதுல தப்பே இல்ல, இவனுக்கு அடிவாக்கி சாகிறதுக்கு என்ன பிறந்தவனுங்க? எப்போ கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே இதுக்கு எதுக்கிட்ட அப்பவே பிறந்தீங்க? ரசப்பா இவனுக்கு திருத்தவே முடியாது, இவனுக்கு திருத்தவே மாட்டானுங்க. டே வாங்கிட்டு போங்க போங்க. தம்பி வாங்க. தம்பி உங்களுக்காய் இந்த நிலைமை, அடுத்தவங்க கஷ்டத்தை மனசால கூட தாங்க மாட்டீங்களே, அப்படிப்பட்ட உங்களை ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே. தம்பி இந்த நேரத்துல இந்த பணம் உங்களுக்கு உதவியா இருக்குன்னு கொண்டு வந்திருக்கேன். ஐயே எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைண்ணே. இது என் பணம் இல்ல தம்பி, உங்க பணம். என் பொண்ணு கல்யாணத்துல சீரா கொடுத்தீங்களே அந்த பணம், உங்க ஞாபகார்த்தமா இதுல ராசப்பான்னு பேர் எழுதி உங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருந்தது. இப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுத்தப்போ அந்த பணமே கையில கிடைச்சிருக்கு. வாங்கிக்கங்க தம்பி, வாங்கிக்கங்க. இப்படி ஒரு கவர்ச்சி கன்ஃபியூஸ் ஆகி காசுகளை பூரா கொட்டிட்டானு. ரொம்ப நெருங்கிட்டியா கும்பகோணத்துல தானே என் அரசியல் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். பரமசிவம் இப்படி பேசி பேசியே தான் 30 வருஷமா நீ காலை தோண்டிட்டு இருக்க. ராசப்பா நீ வருவே எனக்கு தெரியும், மன்னிப்புக்காக தானே வந்த. அதே இருக்கு அள்ள கைகிட்ட பத்திரத்தை கொடுத்து அனுப்பிச்சேன், நீ வந்திருந்தா பத்திரமே இல்லாம பணம் வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. பணம் வாங்குறதுக்காக வரல, பட்டை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். பட்டை இல்லையா, ஃபாரின் சரக்குன்னு தானே சொன்னா. இத கழுகு முடிப்பாரு. அதான் கழுகு, அது குழந்தைங்கிறதுக்கு தானே வரு, நீங்க எல்லாம் உயிரோட இருக்கீங்களா? தப்பாச்சே. நீங்க செய்ய வேண்டிய வேலை நான் செஞ்சுட்டு பாக்குறீங்களா? அதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணல. உள்ள இருக்காங்களா அவங்க யாரு தெரியுமா? பெரிய திருடனுங்க இவங்க எல்லாம். அந்த பெரிய திருடங்க கிட்ட வாங்கி திங்கிற சின்ன திருடனுங்க அள்ள கைங்க. ஒரு டிக்கெட் நிக்கிற அந்த கண்மணி யாரு தெரியுமா? அதுவும் இதே கேஸ் தான். ஆமா இவங்களை எல்லாம் ஏன் முடிச்சு வந்தேன் உனக்கு தெரியுமா? அட தெரியும் தெரியாது வாயத்தன் சொல்ல. ஏன் தெரியாது? என்ன கேஸ் தெரியுமா? பேங்க் கேஸ். பேங்க் வச்சு ஊர்ல இருக்கிற பணத்தை எல்லாம் நான் கொள்ளையடிச்சதா சொல்லி நம்ம கையில விளங்க மாட்டி உள்ள உட்கார வச்சீங்களே, அதெல்லாம் நான் பண்ணல அப்படிங்கறதுக்கான அத்தாச்சியும் நான் சுருட்டுனதா சொல்லப்பட்ட பணமும் அந்த பையில இருக்குது. அதையெல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றேன். என்ன செக்ஷன் தெரியுமா? இபிக்கு 420 420 சீட்டிங் கேஸ். ஊர் பணத்தை எல்லாம் அவங்க கொள்ளையடிச்சதா சொல்லி எஃப்ஐஆர் போடுற. என்ன நீங்க பண்ண முள்ள மாதிரி தனத்துக்கு முடிச்ச வைக்கத்தனத்துக்கு உங்களை மிதிச்சு கொண்டு போட்டு உங்களுக்கு பதிலா நான் உள்ள இருந்திருக்கணும். ஏன் அப்படி பண்ணல தெரியுமா? ராசப்பணங்கிற பேருக்கு பின்னாடி எம்எல்ஏ அப்படின்னு ஒரு பதவி ஒட்டிட்டு இருக்குதுல்ல, அதுக்கு மரியாதை கொடுத்துட்டேன். இப்ப போறேன், மறுபடி வருவேன்.
புதிதாக மாற்றி அமைக்கப்பட்ட மந்திரி சபையில் காளியாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராசப்பன் அவர்களை உள்துறை அமைச்சர் பதவியில் நியமித்திருப்பதாக முதலமைச்சர் இன்று அறிவித்தார். ஆயிரம் தான் இருந்தாலே ராசப்பன் நம்மால எம்எல்ஏவாய் மந்திரியா இருக்கேன். வரவேற்பு தடபுடலா இருக்கோனே. என்னென்ன ஆட்டம் இருக்குதோ எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கடா. கரகாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், ஒயிலாட்டம், ரிக்காட்டர்ஸ் கூட ஏற்பாடு பண்ணுங்கடா. இது மாதிரி பாண்டு வாத்தி அடிக்கிறாடி காரை கிழிச்சிருவோனே. அவன் கருத்துல இருக்கிற முதல் மாலை எம்மாலையா இருக்கணும். என்னங்க இது, நம்மளை மதிக்காம போய் மந்திரியா இருக்க அவனுக்கு போய் மாலை போட்டு மரியாதை செய்யறேன். என்னடா பைத்தியார மாதிரி பேசுற? மாலை ரெண்டு விஷயத்துக்கு போடுவாங்க, நல்லதுக்கு போடுவாங்க கெட்டதுக்கு போடுவாங்க. மாலை மட்டுமா போடுவேன்? அவன் மாலை கத்தி சொல்லுவோம்ல.
அவனை கத்தியில குத்தும் போதே அவன் ஐயோன்னு போற செத்த வெளியில கேட்க கூடாது பாத்தியா, அந்த செத்த வெளியில கேட்க கூடாது, அதுக்குதான் பாண்டு வாத்திய செத்த காதை கிளிக்கோன்னு சொன்னேன். வாங்க நீ குத்தும் போது ஜனங்க குறுக்கு வராம பாத்துவாங்க, புரியுதா? சரி. நீ முதல்ல ஆஸ்பத்திரி போலாமா? ஆஸ்பத்திரிக்கல அப்புறமா போலாம். முதல்ல என் கழுத்துல ஒரு தாலிய கட்டு. என்ன அர்த்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, உனக்கு ஏதாவது ஒண்ணா இருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? எனக்கு எம்எல்ஏ பொண்டாட்டி, மந்திரி பொண்டாட்டிங்கிற பேர் எல்லாம் வேணாம். என் மாமா ராசப்பனோட பொண்டாட்டிங்கிற பேர் இருந்தா போதும். அப்படி போடு மாப்பிள, அம்மனியே ஒத்திடுச்சு, அப்புறம் தாலி கட்டு. என்ன தாலி இல்லன்னு பாக்குறியா? தாலி கட்டி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அம்மிங்கிறது ஏழப்படக்கார வித்தியாசம் இல்லாம எல்லார் வீட்லயும் இருக்கு. அதை எப்ப வேணாலும் ஏறி நச்சுக்கிட்டே மிதிக்கலாம். மனசு ரெண்டு ஒத்து போனா போரு. மாலையை மாத்த வேண்டிதான். கொண்டா மாலைய ஐயா, இந்தாங்க கொடுங்க. அடிக்கடா கட்டி மேல அடிக்க. எங்க மாமா சொன்னதாங்க சரி. மனசு ரெண்டு ஒத்து போயிருச்சுன்னா தாலி சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே தேவையில்லை. இன்னையில இருந்து இவ என் பொண்டாட்டி. இவ்வளவு காலம் போற கண் கலங்காம சந்தோஷமா வச்சு காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அதே மாதிரி என் மாமா மனசு நோகாம அவரோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. ஐயா, உங்க பங்குக்கு நீங்க ஏதாவது பேசுங்க. படிப்பறிவே இல்லாம இருந்த ராசப்ப இன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனையோட எனக்கு மாப்பிளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். நீ எங்க வந்த? அவங்க தள்ளிட்டு வர்றாங்க. தாலியே இல்லாம கல்யாணமா? புரட்சிகரமா தான் இருக்கு. அதே மாதிரி தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு எங்க விலங்க அவுத்துட்டேன்னு வையே. எப்படி இருக்க? அவுத்துட சொல்லப்பா. அவுத்துட்டுருவோம், நீ விலங்க வித்துருவேன். யோ, மன்னிக்கிற மனோபாவம் பெருங்கணையா? அப்பதான் மனித சமுதாயம் உயரும். அது மனுஷங்களுக்கு பா, உன்ன மாதிரி அனிமல்ஸுக்கு இல்ல. நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில கிட்ட பேசாத. செத்து போன சொல்லி சாகுற. நேர்மையா இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு நான் பொது வழக்கு வந்த இதுக்கு தான் வந்திருக்கிற. இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போயிடுங்க. மத்த கைதிகளோட சேர்த்துறாதீங்க. அவங்க எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருவான். பொது வாழ்க்கைக்குன்னு வந்தா இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆசப்பா, அடுத்த வாரம் நீயும் சம்சாரமா ஆளு குருவையர் பேப்பர் வாங்கிட்டு வந்து ஜெயில பாருங்க. பேப்பர் எதுக்கு? சுயசரித்திரம் எழுதணும்ல. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருந்தது, குண்டா திருந்தது, செவிலேறி குதிச்சது, பொம்பளைய புடவை உருவனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே, அதெல்லாமா? படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புரியாத பாருங்க.